ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தினேஷ் குமார் பேசுகிறேன். உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, நான் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி கடக்நாத் கோழி வாங்கிட்டு வந்தேன். 1 மந்த்து கோழியாக வாங்கிட்டு வந்தேன். இப்போ அது வாங்கிட்டு வந்து ஒரு 3 மந்த் இருக்கும். ஆனால் 3 மந்த்லேயே இது நம்ம நாட்டுக்கோழியை விட ரொம்பவே வேகமாக வளர்ந்துருக்கு. நாட்டுக்கோழியும் கூட இவ்வளோ வேகமாக வளரலை என்கிட்ட இருக்கும்போது. ஆனால் இந்த கடக்நாத்து ரொம்பவே வேகமாக வளருது. நிறையா பேர் சொல்லுவாங்க, நிறைய வீடியோவில் பார்த்தேன், நான் கோழி வாங்கினேன் அது இறந்துடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த கடக்நாத் கோழி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. நான் நெட்டில் தான் படுத்தேன், வளர்த்த பிறகு தான் தெரிஞ்சு உண்மையாக அதுக்கு அதிகமாக இருக்குது, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. யாராவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கோழி வாங்கிட்டு இறந்துடுது அப்படின்னு சொல்கிறேன், இதை ட்ரை பண்ணுங்கள், உண்மையாகவே நல்லா வளரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பொந்தை கோழின்னு சொல்லுவாங்க. இந்த கோழி எப்படின்னா, நம்ம நாட்டு கோழிங்க வந்து ஒரு 8 முட்டையை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேப் விட்டு தான் வைக்கும். இந்த கோழிங்க அப்படி இல்லை, உங்களுக்கு அதை விட அதிகமான முட்டை விட்டு அந்த இடைவெளி வந்து சின்ன இடைவெளியாக விட்டுட்டு மறுபடியும் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த கோழிங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கொஞ்சம் கம்மி, நாட்டுக்கோழியை விட கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். நம்ம தடுப்பூசிலாம் போட்டு வளர்த்தாலும் ரொம்பவே நல்லா வளரும் இது. அதோடு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டுக்கோழிங்களாம் நம்மக்கிட்ட அதிகமாக பழகாது. ஆனால் இந்த கோழிங்க வந்து நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து என்கிட்ட தான் ரொம்ப அதிகமாக பழகுது. நான் எப்போ வந்தாலும் என் பக்கத்தில் என் மேலே தான் ஏறிடும் எல்லா கோழியும். ரொம்ப எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கோழி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.